airport நம்ம பிளாட்டுக்கும் வெறும் ஒரு கோட்டச்சவர் மட்டும் தான் டிஃபரண்ட். கோட்டச்சவர் அங்கிட்டு ஏர்போர்ட், கோட்டச்சவர் இங்கிட்டு நம்ம வீடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம திருப்பரங்குன்றம் மலை தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் வேளம்மாள் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இங்கே ஒரு 11 கிலோமீட்டரில் ஹாரிஸ் உணவகம் வந்துடு. வெறும் 1 கிலோமீட்டரில் நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போயிடலாம். மீனாட்சி ஏரோ ஸ்கொயர்லேருந்து மதுரை டவுனை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டிராஃபிக்கே இல்லாமல் உடனே போயிட்டு வந்துடலாம். அவுட்ரு போகணும்னு நினச்சா கூட டக்குன்னு 4 ways பிடிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மீனாட்சி ஏரோ ஸ்கொயர். மீனாட்சி ஏரோ ஸ்கொயர்ல மொத்தம் 175 பிளாட் இருக்கு. ஒவ்வொரு பிளாட்டும் 1200 சதுரடி. நம்ம பிளாட்ல இருந்து மெயின் ரோடு கனெக்ட் பண்ற ரோடு பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு. உள்ள போற ரோடு எல்லாமே 23 அடி ரோடு. அதனால நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்களோ இல்ல ஃபியூச்சர்ல கார் யூஸ் பண்றப்ப ரொம்பவே எலாபரேட்டான ரோடுனால அழகா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியா திருப்பிக்கலாம். மொத்தமே இப்ப 41 பிளாட் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. இந்த மீனாட்சி ஏரோ ஸ்கொயர் எங்க இருக்குன்னா நம்மளுடைய மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க. ஏர்போர்ட்டுக்கும் நம்ம ஃப்ளாட்டுக்கும் வெறும் ஒரு கோட்டச்சவர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. கோட்டச்சவர் அங்கிட்டு ஏர்போர்ட்டு, கோட்டச்சவர் இங்கிட்டு நம்ம வீடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம திருப்பரங்குன்றம் மலை தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் வேளம்மாள் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இங்கே ஒரு 11 கிலோமீட்டரில் ஹாரிஸ் உணவகம் வந்துடு. வெறும் 1 கிலோமீட்டரில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிடலாம். மீனாட்சி ஏரோ ஸ்கொயர்லேருந்து மதுரை டவுனை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டிராஃபிக்கே இல்லாமல் உடனே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் அவுட்ரு போகணும்னு நினச்சா கூட டக்குன்னு 4 ways பிடிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம். மீனாட்சி ஏரோ ஸ்கொயர் இங்கே பிளாட் வாங்கி வீடு கட்டணும், ஆனால் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேன்னு தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2016க்கு முன்னாடியே இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு லேண்டு கொடுத்து மீதி இருக்க லேண்டில் தான் பிளாட்டு போட்டிருக்காங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டேஷன் பண்ணி டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் இது. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் இங்கே நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீனாட்சி ஏரோ ஸ்கொயருடைய ப்ளஸ் என்னதுன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. 24/7 உள்ளே செக்யூரிட்டி இருக்காங்க. இதுக்குள்ளே 2 பார்க் வரப்போகுது. ஒரு பார்க் குழந்தைகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இன்னொரு பார்க் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனோட வாக்கிங் ஜாக்கிங் போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், வெறும் 60 அடியிலே இங்கே கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்குது. ஸோ மீனாட்சி ஏரோ ஸ்கொயரில் பிளாட் வாங்கி வீடு கட்டுங்க. ஒரு நல்ல ப்ளசண்ட்டான காற்றோட்டமான லைஃப் ஸ்டைல்.